இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான தகவல்களை உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. நீங்கள் இன்னும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லைன்னு சொன்னால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதாவது ஜப்பானில் இருக்கிற குயினன் என்ற ஒரு காட்டுப்பகுதி, அதால் வந்து ஒரு ரோட்டுண்டு போகுது. அந்த ரோட்டில் அதாவது மாதத்துக்கு ஒரு நபர் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போகின்றார். அதாவது மர்மமான முறையில் வந்து அதாவது கழுத்து வெட்டப்பட்டு கை கால் துண்டிக்கப்பட்டு வந்து இறந்திருக்கணும். ஸோ இதுக்கான மர்மம் வந்து இன்னும் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து சொல்லியிருக்கணும். ஸோ அதுக்காக என்ன மர்மம், அங்கே ஏன் அப்படி மாதத்துக்கு மாதம் ஒரு கொலை நடக்குது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொலைகளை தீவிரவாதிகள் பண்ணுகின்றார்களா, அல்லது யாரும் தங்கத்திற்காக கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்களா, அல்லது ஏலியன்ஸ்கள் கொலை பண்ணுதா? ஸோ இந்த கேள்விகள் வந்து எழும்பியிருக்கு. ஆனால் இதுக்கான உண்மையான ரீசன் அது இல்லை. ஸோ இந்த கொலை ஒவ்வொன்றையும் வந்து செய்துட்டு அதில் வந்து மேலே எழுதி போட்டிருக்குமாம், ஐ போன் பிளட் என்று எழுதி இருக்குமாம். ஸோ இப்படி நிறைய, அதாவது ஒவ்வொரு டைமும் வந்து ஐ போன் பிளட், ஐ போன் பிளட்னா அந்த பாடிக்கு மேலே எழுதி போட்டிருக்குமாம். ஸோ இதை அறிந்த போலீஸ் என்ன செய்யணும் சொன்னால் அந்த இடத்துக்கு போய் தீர விசாரிக்குது. ஆனால் அது வந்து தீர விசாரித்தும் அதுக்கான எவிடன்ஸை வந்து இவைகளால் கலெக்ட் பண்ணலாம் போயிட்டுது. ஏன்னு சொன்னால் அந்த கொலை வந்து நடக்குது, அங்கே எந்த சிசிடிவி கேமராவோ அல்லது எந்த இது, அதாவது ஒரு ஃபாரஸ்ட் பகுதி. ஸோ அதில் வந்து எந்த எவிடன்ஸுமே இவளால் கிடைக்கப்படையில. 97 அதை வந்து பொலிசில் இருந்து சிபிசிஐடிக்கு அந்த வந்து அந்த என்கொயரி வந்து மாறுது. மாறின பிறகு சிபிசிஐடி வந்து அதை வந்து விசாரிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 98 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் கிடைச்ச எவிடன்ஸ் என்னென்னு சொன்னால், அதாவது ஒரு காலடி, அதாவது லாஸ்ட்டாக நடந்த கொலையில் ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது காலடி, அதாவது காட்டுக்குள்ளே அந்த காலடி வந்து, அதாவது கொஞ்சம் பாதையில் வந்து சுரி மாதிரி மழை பெய்திருக்கு, அந்த டைமில் வந்து சுரி கூட இருக்கு. ஸோ அதில் வந்து காலடி கால் தடம் இருந்திருக்கு, ஆனால் அது வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ அதை பார்த்த சிபிசிஐடி என்ன செஞ்சுன்னு சொன்னால், அந்த காட்டில் வந்து ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ ஃபோர்ஸ் நிறைய இறக்கி வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் சர்ச் பண்ணி கொண்டு போயிருக்க அவங்களுக்கு விளங்குது, அங்கே வந்து நிறைய தலையண்டை எலும்புக்கூடு மாத்திரம் இருக்குது. அதாவது உடம்பு இல்லாமல் தலையண்டை எலும்புக்கூடு மாத்திரம் அந்த காட்டுக்குள் இருக்குது. இதுவரையும் அந்த காட்டுக்கள் வந்து மனிதர்கள் வந்து பிரவேசித்தது குறைவு. ஆர்மிதன் ரிசர்ச் பண்ண போனால் அங்கே அந்த காட்டுக்கு போவாங்க. ஸோ அவங்க வந்து உயிரோடு வாரது வந்து குறைவு. ஸோ அவங்கெல்லாம் மர்மமான முறையில் வந்து கழுத்து துண்டுவிக்கப்பட்டு வெட்டப்பட்டு, அதாவது அதன் எலும்புக்கூடு மாத்திரம் காணப்பட்டது. இந்த குயினன் காட்டுக்குள்ள, அதாவது உங்களுக்கு தெரியும் எல்லா இடங்களையும் வந்து ஆதிக்குடிகள் இருப்பாங்க. ஸோ இந்த குயினன் காட்டின் நடுப்பகுதியிலையும் வந்து ஆதிக்குடிகள் வந்து முதல் இருந்திருக்கிறாங்க. அந்த ஆதிக்குடிகள் வந்து அழிக்கப்பட்டுறாங்க. அதாவது அமெரிக்காவின் குண்டு வீச்சினால் அழிக்கப்பட்டு அதில் ஒரு பெண் மாத்திரம் தப்பி பிழைக்கின்றார். அந்த காட்டுக்குள் சென்ற சிபிஐடி சர்ச் பண்ணி கொண்டிருக்கீங்க, அதாவது ஒரு பெண் எந்தவித உடுப்பும் இல்லாமல் நேக்டா ஃபுல்லாக பாடியில் எந்தவித உடுப்பும் இல்லை, ஒரு பெண் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் வந்து வேகமாக தங்களை க்ரோஸ் பண்ணி ஓடிட்டு தான். ஸோ இவங்களால் வந்து அந்த பெண்ணை வந்து கட் பண்ண முடியலை. இப்படி ஒரு சாதாரண ஒரு பெண் வந்து இப்படி இந்தளவு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பாய முடியும்? அதுக்கப்புறம் அதாவது இவங்களோட படைபலத்தை பயன்படுத்தி, அதாவது மேலே, அதாவது ஹெலிகாப்டர் மூலம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், காட்டின முழு பகுதியையும் வந்து இவங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ அதில் தான் ஒரு ஆச்சரியமான மர்மம் இருக்குது. என்னென்னு சொன்னால், அந்த காட்டினுள்ளே அந்த பெண் மாத்திரம்தான் வசிக்கின்றார். இதைக்கான சிபிசிஐடி என்னென்னு சொன்னால், ரிசர்ச் பண்ணி ஃபுல்லாக வந்து ரிசர்ச் பண்ணி கொண்டு போய்க்கல வந்து சிபிசிஐடியில் எப்படியும் ஒரு 50-60 வந்து மர்மமான முறையில் வந்து கொலை செய்யப்படுறாங்க. ஸோ சிபிசிஐடி என்ன செய்யும் சொன்னால், இந்த கேஸை வந்து அப்படியே விடுது. விட்டுட்டு 1 இயர் கழித்து, அதாவது கொலை நடக்க ஒரு 2-3 நாளைக்கு முதல் 1 இயர் கழித்து என்ன செய்யணும்னு சொன்னால், சிபிசிஐடி வந்து அந்த ரோட்டு கரையில், அதாவது கொலை செய்யப்பட்டு ரோட்டு கரையிலான், அதாவது ரோட்டிலான் அந்த பொடியை கொண்டு வந்து அந்த பெண் வந்து போடுறார். ஒரு 2 மந்த்ஸாக வந்து எல்லா சாப்பாடு எல்லாம் கட்டிக்கணும், அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து எல்லை பகுதியில் வந்து காவல் காக்கணும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த ரோட்டால் பயணம் செய்த ஒரு பெண் அந்த ரோட்டால் பயணம் செய்து போயிருக்கா. ஸோ கேர்ள் வந்து ரோட்டால் வந்துட்டு இருக்கும்போது அந்த கேர்ள் வந்து, அதாவது இந்த சைக்கோ கில்லர் வந்து அந்த கேர்ளை வந்து மறைக்கல, ஆனால் அந்த கேர்ள் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறா. அதாவது கார் வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அந்த கேர்ள் வந்து மெதுவாக காரை விட்டு இறங்கி மெல்ல மெல்ல காட்டுக்கு உட்பகுதியில் போகுது. ஸோ அதை பின்தொடர்ற சிபிசிஐடியும் பின்னால் வந்து மெதுமெதுவாக போய்கொண்டிருக்குது. அங்கே அந்த பெண் தன்னாலே கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அதாவது அந்த சைக்கோ கில்லர் வந்து அந்த கொலையை செய்யல, அந்த பெண்ணே தானாகவே கழுத்தை அறுத்து கொலை செய்கின்றார். ஸோ இதோட எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இதோட பார்ட் 2 வீடியோவை நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இருங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும்.
தேங்க்ஸ் பாய்.